உலகத் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, அசல் தாய்ப்பத்திரம் இல்லாமல் பதிவு செய்வதற்கு பதிவுத்துறை தலைவர் அவர்கள் புதியதாக ஒரு வழிகாட்டு நெறிமுறைகள் மற்றும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பியுள்ளார். இந்த சுற்றறிக்கையின்படி எந்தெந்த சூழ்நிலையில் அல்லது எந்தெந்த ஒரு ஆவணத்தை பதிவு செய்வதற்கு ப்ரீவியஸ் ஒரிஜினல் டீட் கண்டிப்பாக தேவையில்லை என்பதற்கு சில சூழ்நிலைகளை இந்த சுற்றறிக்கையில், சில வழிகாட்டு நெறிமுறைகளை இந்த சுற்றறிக்கையில் அனுப்பியுள்ளார். பொதுவாக ஒரு சொத்துரிமை மாற்றம் செய்வதற்கு கடைசியாக அந்த சொத்தின் உரிமையாளருக்கு அந்த சொத்து எவ்வாறு வந்தது என்பதை நிரூபிப்பதற்கு அல்லது முந்தைய தாய்ப்பத்திரத்தினுடைய ஒரிஜினல் டீட் எனப்படும் அசல் பத்திரத்தையும் சமர்ப்பித்தால் மட்டுமே ஒரு சொத்துரிமை மாற்றம் ஏற்படுத்த முடியும். அவ்வாறு தான் தமிழக அரசு பதிவுத்துறை விதிகளில் சில திருத்தங்களை கொண்டு வந்திருந்தது. அதில் பொதுமக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டே தற்பொழுது சில திருத்தங்களை கொண்டு வந்து புதியதாக இந்த சுற்றறிக்கையை பதிவுத்துறை தலைவர் அவர்கள் அனுப்பியுள்ளார். இந்த சுற்றறிக்கையினுடைய முக்கிய சாராம்சங்களை மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த சுற்றறிக்கையினுடைய நகல் வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கிறது. தேவைப்படுவோர் பதிவிறக்கம் செய்து இந்த சுற்றறிக்கையினுடைய முழு சாராம்சத்தையும் தெரிந்து கொள்ள முடியும். இந்த சுற்றறிக்கையினுடைய சாராம்சம் என்னவென்றால், டிஸ்பென்ஸ் வித் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஒரிஜினல் டாக்குமெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஃபாலோவிங் கேசஸ். இந்த கீழ்கண்ட சூழ்நிலைகளில் அந்த ஒரிஜினல் அசல் பத்திரத்தை நாம் சமர்ப்பிக்க தேவையில்லை, அதனுடைய நகலை நாம் சமர்ப்பித்து நாம் பத்திரப்பதிவு செய்ய முடியும். முதலாவதாக என்ன சொல்ல வராங்கன்னா, அந்த சொத்தினுடைய அசல் ஆவணத்தை தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலோ அல்லது தனியார் வங்கியிலோ அல்லது வீட்டுக்கடன் கொடுக்கும் நிறுவனங்களிலோ அல்லது நான் பேங்கிங் ஃபினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது வங்கி அல்லாத கடன் கொடுக்கும் அந்த நிறுவனங்களிலோ அல்லது எனி அதர் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அல்லது கவர்மெண்ட் ரிலேட்டட் ஏஜென்சி, அரசிடம் பதிவு செய்யப்பட்ட கடன் கொடுக்கும் நிறுவனங்களில் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ், அடமானம் வைத்து ஒரு கடன் பெறும்பொழுது அந்த சூழ்நிலையில் அந்த சொத்தின் மீது ஒரு பதிவு மேற்கொள்ளும் பொழுது அதற்கு அந்த சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடமிருந்து ஒரு சான்றிதழ் வாங்கி அதன் அடிப்படையில் பதிவு செய்ய முடியும். இந்த சூழ்நிலையில் அந்த அசல் ஆவணத்தை சமர்ப்பிக்காமல் அதனுடைய நகலை மட்டும் வைத்து பத்திரப்பதிவு செய்ய முடியும். இரண்டாவது, ஒரு அடுக்குமாடி குடியிருப்பிலோ அல்லது ஒரு வரன்முறைப்படுத்தப்பட்ட வீட்டுமனை வாங்கும் பொழுது ஒரு நபருக்கு முதல் முறையாக பதிவு செய்யும் பொழுது அப்பொழுது அந்த அசல் ஆவணத்தை அவர் சமர்ப்பிக்க வேண்டும். அதே நபர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு பிளாட்டை வாங்கும் பொழுதோ அல்லது வீட்டுமனையை வாங்கும் பொழுது அது போன்ற சூழ்நிலையில் அவர் மீண்டும் அசல் ஆவணங்களை சமர்ப்பிக்க தேவையில்லை, நகலை மட்டும் சமர்ப்பித்தால் போதுமானது. அதே சூழ்நிலையில் வெவ்வேறு நபர்கள் வாங்கும் பொழுது அதற்கு இந்த விதி பொருந்தாது. ஒவ்வொரு முறையும் அவர் கண்டிப்பாக முந்தைய அசல் ஆவணத்தை சமர்ப்பித்துதான் ஆக வேண்டும். மூன்றாவது, அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள் ஒரு ஆவணத்தை ஏற்படுத்தும் பொழுது அதற்கு அந்த அசல் ஆவணம் சமர்ப்பிக்க தேவையில்லை. நான்காவது, முக்கியமாக பொதுமக்களுக்கு தேவையான ஒரு விதியை இங்கே சேர்த்திருக்கிறார்கள். ஒரு சொத்தின் உரிமையாளர் பாகப்பிரிவினையோ அல்லது செட்டில்மெண்ட் ஆவணமோ, எக்ஸ்சேஞ்ச் எனப்படும் சொத்து பரிமாற்றம் செய்யும் பொழுதோ அல்லது ரிலீஸ் டீட் எனப்படும் விடுதலை பத்திரம், வில் டீட், உயில் எழுதப்படும் பொழுது மேற்படி அந்த ஆவணம் ஏற்படுத்தும் பொழுது அந்த சொத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுக்கு அந்த சொத்தின் மீது பாகங்கள் கொடுக்கும் பொழுது மேற்படி அந்த ஆவணத்தில் இந்த ஆவணத்தினுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எனப்படும் அசல் பத்திரம் யாரிடம் இருக்க வேண்டும் என குறிப்பிட்டிருந்தால் மேற்படி இந்த ஆவணத்தினுடைய ஒரிஜினல் பத்திரம் யார் பெயர் குறிப்பிட்டிருக்கோ அவரிடம் இருக்கும். மற்ற அந்த கோவனர்ஸ் அல்லது கோப்பாசினர் எனப்படும் கூட்டு உரிமையாளர்களிடம் அசல் பத்திரம் இருக்காது, அதனுடைய நகல் மட்டுமே இருக்கும். உதாரணத்திற்கு
ஐந்து வாரிசுகள் இருக்கும் பொழுது தந்தையார் அந்த ஐந்து வாரிசுகளுக்கும் ஒரு உயில் ஆவணத்தை ஏற்படுத்துகிறார். ஐந்து வாரிசுகளுக்கு அந்த சொத்தின் மீது யார் யாருக்கு எவ்வளவு பங்கு என்பதை எழுதி முடித்துவிட்டு இந்த உயிலினுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எனப்படும் அசல் பத்திரம் யாரிடம் இருக்க வேண்டும் என்பதையும் அந்த உயிலிலே குறிப்பிடும் பொழுது அந்த நபர் அந்த உயிலினுடைய அசல் ஆவணத்தை வைத்துக் கொள்வார். அதுபோன்ற சூழ்நிலையில் அந்த நபர் சொத்துரிமை மாற்றம் ஏற்படுத்தும் பொழுது ஒரு பதிவுக்கு வரும் பொழுது அந்த நபர் கண்டிப்பாக சமர்ப்பிக்க வேண்டும். மற்ற கூட்டு உரிமையாளர்கள் அதனுடைய நகலை மட்டும் வைத்து பதிவு செய்ய முடியும், சொத்துரிமை மாற்றம் ஏற்படுத்த முடியும். ஆனால் அந்த சொத்தின் உரிமையாளர் இந்த அசல் ஆவணம் யாரிடம் இருக்க வேண்டும் என்று தனியாக குறிப்பிடவில்லை என்றால், ஆனால் அந்த அசல் ஆவணம் பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றால், அந்த சூழ்நிலையில் மேற்படி அந்த ஆவணத்தை வைத்துக்கொண்டு பதிவு செய்யும் பொழுது ஒரு முறை பதிவு செய்யப்பட்டு விட்டு அதன் பிறகு மற்ற உரிமையாளர்களிடம் அந்த அசல் ஆவணத்தை கேட்க கூடாது. ஐந்தாவதாக, ஒரு நபருக்கு ஒரு ஏக்கர் இருக்கிறது என்ற ஒரு சூழ்நிலையில் அவர் வேறொரு நபருக்கு அந்த சொத்தில் பெரும் பகுதியை, அதாவது 80% அளவுக்கு ஒரு சொத்துரிமை மாற்றம் ஏற்படுத்துகிறார். அந்த சூழ்நிலையில் அவர் தன்னுடைய ஒரிஜினல் ஆவணத்தை மேற்படி அந்த நபருக்கு, அந்த சொத்தினுடைய பெரும் பகுதியை வாங்கிய நபருக்கு ஒப்படைத்து விடுவார். அந்த சூழ்நிலையில் மீதி இருக்கும் அந்த 20% நிலத்திற்கு அந்த சொத்தின் உரிமையாளரிடம் அசல் ஆவணத்தை கேட்க கூடாது. அந்த அசல் ஆவணம் இல்லாமல் அவரால் மீண்டும் ஒரு பத்திரப்பதிவு செய்ய முடியும். இவ்வாறு இந்த ஐந்தாவது சூழ்நிலையில் ஒரு சொத்தின் உரிமையாளர் தன்னுடைய சொத்தில் ஒரு பெரும் பகுதியை இன்னொருவருக்கு விற்பனை செய்துவிட்ட பிறகு மேற்படி அந்த பெரும் பகுதியை வாங்கியவர் கண்டிப்பாக அந்த சொத்தினுடைய அசல் ஆவணத்தை பெற்றுக்கொள்வார். இந்த சூழ்நிலையில் அந்த சொத்தின் உரிமையாளர் மீதி இருக்கும் தன்னிடம் இருக்கும் அந்த சிறிய பகுதியை விற்பனை செய்யும் பொழுது அவரிடம் அசல் ஆவணம் இல்லாத பொழுதும் அந்த பதிவை அவர்கள் ஏற்க வேண்டும், மறுக்கக்கூடாது என்றும் இந்த சுற்றறிக்கையில் கூறியிருக்கிறார்கள். ஆறாவதாக, கேன்சலேஷன் ஆஃப் பவர் ஆஃப் அட்டானி. பொது அதிகார பத்திரத்தை ரத்து செய்வதற்கு அசல் ஆவணம் தேவையில்லை. ஏழாவதாக, ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் வில். ஒரு உயிலை பதிவு செய்வதற்கு அந்த சொத்தினுடைய மூல ஆவணத்தையோ அல்லது அசல் ஆவணத்தையோ அல்லது தாய் பத்திரங்களையோ கேட்க தேவையில்லை. அந்த உயிலை அவர்கள் பதிவு செய்ய வேண்டும். அதே போல ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன். ஒரு சொத்தின் உரிமையாளர் தன்னுடைய அசல் ஆவணங்களை வைத்து ஒரு கடன் பெறும் பொழுது மேற்படி அந்த நிறுவனத்திடமிருந்து மீண்டும் கடன் தொகையை அதிகரிக்கும் பொழுதோ அல்லது அந்த கடன் தொகையை மாடிஃபிகேஷன் எனப்படும் திருத்தும் பொழுதோ அந்த கடன் சம்பந்தமாக ஒரு ஆவணத்தை பதிவு செய்யும் பொழுது அதற்கு அவர் அந்த அசல் ஆவணத்தை சமர்ப்பிக்க தேவையில்லை. அதே போல வழக்கு சம்பந்தமாக அந்த அசல் ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த பிறகு மேற்படி அந்த சொத்து சம்பந்தமாக ஒரு பதிவு ஏற்படுத்த வேண்டும் என்றால் நீதிமன்றத்தில் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் ஒரு சான்றிதழை வாங்கி கொண்டு அதன் பிறகு அந்த சொத்தின் மீது ஒரு பதிவு செய்ய முடியும். மிக முக்கியமாக இந்த எஃப்ஏரா பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பொதுமக்கள் அதிகமாக பாதிக்கப்படுவது இந்த சூழ்நிலையில்தான். ஒரு சொத்தின் உரிமையாளர் தந்தையாக இருந்தாலும் சரி அல்லது தாயாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய பெயரில் சொத்து இருக்கும் பொழுது மேற்படி அவர்கள் எந்தவித ஆவணமும் எழுதாமல் இறந்து விடுவார்கள். இறந்துவிட்ட பிறகு அந்த சொத்தின் வாரிசுகளுக்கு அந்த சொத்தின் மீது அனைத்து உரிமையும் வாரிசுரிமை அடிப்படையில் வந்துவிடும். அதன் பிறகு அந்த சொத்தின் அசல் ஆவணத்தை அந்த வாரிசுகளில் மூத்த நபரோ அல்லது சில நபர்களோ கைப்பற்றி வைத்துக் கொள்வார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது மற்ற வாரிசுகள் அந்த சொத்தின் மீது எந்த ஒரு பத்திரப்பதிவும் ஏற்படுத்த முடியாது. ஏனென்றால் அசல் ஆவணத்தை சமர்ப்பித்தால் மட்டுமே மேற்படி பத்திரப்பதிவு ஏற்படுத்த முடியும். இது போன்ற சூழ்நிலையில் இந்த பாதிக்கப்பட்ட வாரிசுகள் என்ன பண்ணணும்னா, இந்த சுற்றறிக்கையின்படி உங்களுடைய மாவட்ட பதிவாளர் அல்லது மண்டல பதிவுத்துறை தலைவர் அவர்களிடம் நீங்கள் ஒரு புகார் மனு செய்து அந்த சொத்தினுடைய நகலை சமர்ப்பித்து மேற்படி அந்த சொத்தினுடைய வாரிசுகள் நாங்கள்தான், நானும் அந்த சொத்திற்கு ஒரு வாரிசுதாரர் என்பதை நிரூபித்து இந்த சொத்தினுடைய அசல் ஆவணம் சம்பந்தப்பட்ட வாரிசிடம் இருக்கிறது என்றும் அவருக்கு சட்ட அறிவிப்பு வழங்கி அவரிடம் விசாரணை செய்து இந்த விசாரணையின் அடிப்படையில் உறுதிமொழி பத்திரம் ஏற்படுத்தி அதை அந்த மாவட்ட பதிவாளர் அங்கீகரித்து அவரிடம் அனுமதி பெற்ற பிறகு நீங்கள் அந்த சொத்தினுடைய அசல் ஆவணம் இல்லாமல் அந்த சொத்தினுடைய கூட்டு உரிமையாளர்கள் மேற்படி பத்திரப்பதிவு செய்ய முடியும். இவ்வாறு புகார் மனு செய்யும் பொழுது அந்த மாவட்ட பதிவாளர்
அந்த சொத்தின் மீது உரிமையுள்ள அனைத்து வாரிசுகளுக்கும் அவர் சட்ட அறிவிப்பு வழங்கி அனைவரிடமே ஒரு உறுதிமொழி பத்திரம் அவர் எடுத்து அதன் அடிப்படையில் அவர் அனுமதித்து அதனை அடிப்படையாக வைத்து கொண்டு மற்ற வாரிசுகள் சொத்துரிமை மாற்றம் ஏற்படுத்த முடியும். இதே போலதான் கோஓனர்ஸ் ஏற்கனவே சொன்னது, தங்களுடைய வாரிசுகளுக்கிடையே சில வாரிசுகள் தந்தையினுடைய அசல் ஆவணத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது மற்ற வாரிசுகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்த வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட்டுள்ளது. அதே போலதான் நண்பர்களுக்குள்ளேயோ அல்லது பார்ட்னர்ஷிப்புள்ளேயோ ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்கள் சேர்ந்து ஒரு சொத்தை குழுவாக சேர்ந்து வாங்கும் பொழுது அதில் சில குறிப்பிட்ட நபர்களிடம் அல்லது சில நபரிடம் மட்டும் அந்த சொத்தினுடைய அசல் ஆவணம் இருக்கும் பொழுது மற்ற அந்த கூட்டு உரிமையாளர்கள் ஏற்கனவே கூறிய அந்த நடைமுறையின்படி மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் முறையிட்டு அந்த அசல் யாவனம் யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு ஒரு அறிவிப்பு வழங்கி அவரிடம் ஒரு உறுதிமொழியை பெற்று அதன் அடிப்படையில் தன்னுடைய பங்கை அவர் விற்பனை செய்ய முடியும். அடுத்து ஒரு சொத்தின் உரிமையாளருக்கும் அந்த சொத்தை வாங்குபவருக்கும் இடையே சேல் அக்ரிமெண்ட் நிறைய ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு அது பதிவு செய்யப்பட்ட பிறகு மேற்படி அந்த சொத்தை அந்த வாங்கும் நினைக்கும் நபர் சொத்தை வாங்காமல் காலம் தாழ்த்திய பிறகு அந்த லிமிட்டேஷன் முடிந்த பிறகு ஒருவேளை அந்த சொத்தை வாங்க நினைக்கும் நபரிடம் அந்த சொத்தினுடைய அசல் ஆவணம் இருந்தால் இந்த சூழ்நிலையில் மேற்படி அந்த சொத்தின் உரிமையாளரிடம் அந்த சொத்திற்கான அசல் ஆவணம் இல்லாத பொழுது ஏற்கனவே அந்த எஃப்இல் வழங்கப்பட்டுள்ள அந்த வழிகாட்டு நெறிமுறையின்படி இந்த சொத்தின் உரிமையாளர் மாவட்ட பதிவாளரிடம் சென்று ஒரு உறுதிமொழியை பெற்று மேற்படி மாவட்ட பதிவாளர் அவர்கள் அனுமதித்து மேற்படி சொத்துரிமை மாற்றம் செய்ய முடியும் அல்லது அந்த சொத்தின் மீது ஒரு ஆவணத்தை ஏற்படுத்த முடியும். அடுத்து பவர் ஆஃப் அட்டானி. ஒரு சொத்தின் உரிமையாளர் ஒருவருக்கு அந்த சொத்தின் மீது பவர் கொடுத்துவிட்ட பிறகு அந்த பவர் பத்திரத்தையே ஒரிஜினல் ஆவணமாக வைத்து பவர் ஏஜென்ட் சொத்துரிமை மாற்றம் செய்ய முடியும். எனவே அந்த சொத்தின் மீது ஒருவர் பொது அதிகாரம் பெற்றிருக்கிறார் என்றால் அந்த பொது அதிகார பத்திரமே ஒரிஜினல் ஆவணமாக கருதி அதனை வைத்து கொண்டே அவரால் சொத்துரிமை மாற்றம் செய்ய முடியும். அதே போல பவர் பத்திரத்தை ரத்து செய்வதற்கும் அந்த அசல் ஆவணத்தை சமர்ப்பிக்க தேவையில்லை. அடுத்து இறுதியாக ஒரு நபருக்கு பதிவு செய்யப்பட்ட உயில் ஆவணம் எழுதி வைக்கும் பொழுது ஆனால் அந்த பதிவு செய்யப்பட்ட உயில் ஆவணமானது வேறு ஒரு நபரிடம் இருக்கும் பொழுதோ அல்லது தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் இருக்கும் பொழுதோ பெனிஃபிஷியரி எனப்படும் அந்த பயனாளி யாருக்கு அந்த சொத்தை எழுதி வைத்தாரோ அவரிடம் அந்த அசல் ஆவணம் அந்த அசல் உயில் ஆவணம் இல்லாத பொழுதும் மேற்படி அவர் சொத்துரிமை மாற்றம் செய்வதற்கு அவர் அந்த சொத்தின் மீது பதிவு செய்வதற்கு அனுமதிக்க வேண்டும் என்றும் இந்த சுற்றறிக்கையில் பதிவுத்துறை தலைவர் அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் இந்த அசல் ஆவணம் தொலைந்து போயிருந்தால் கண்டிப்பாக அதனுடைய நகலை மட்டும் வைத்து பதிவு செய்ய முடியாது. வேறு ஒரு நடைமுறை இருக்கிறது, அது சம்பந்தமான வீடியோ நம்மளுடைய சேனலில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளது, அதனை பார்த்து தெரிந்து கொள்ளவும். இந்த சுற்றறிக்கையில் கூறியுள்ள இந்த சூழ்நிலையில் இந்த சந்தர்ப்பங்களில் இந்த ஆவணங்களை பதிவு செய்யும் பொழுது மட்டுமே அந்த அசல் ஆவணத்தை சமர்ப்பிக்காமல் அதனுடைய நகலை மட்டுமே வைத்து கொண்டு நாம் அந்த சொத்தின் மீது ஒரு பதிவினை ஏற்படுத்த முடியும். மேலும் இந்த வீடியோ சம்பந்தமாக சந்தேகம் ஏதும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், பதிலளிக்கப்படும். நன்றி, வணக்கம்.